ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஏஞ்சல் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் இந்த சாத்தானின் ஆழங்கள் என்ற தொடரின் மூலமாய் உங்களை வாழ்த்துகிறேன். மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையில் நாம் வந்திருக்கிறோம். கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே நம்ம அதிலே அருமையான பாஸ்டர் இம்மானுவேல் என்னும் சபையின் விசுவாசிகள் யாவர் வந்திருக்கிறார்கள், யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன். நல்ல கால நேரம், குளிர்ச்சியான நேரம். ஆனால் வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல இங்கே இந்திய தேசத்தில், வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் தேவன் அதன் மத்தியில் நம்மளை ஆசீர்வச்சு வர்றதுக்காக நன்றி. எப்படி உங்கள் சபையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கியா? அந்த ஒரு கிருபையில் இந்த நாட்கள்ல சபை கொஞ்சம் நல்ல வளர்ச்சியில இருக்கு. சபை வளருதா அல்லது சபை வளர்ச்சியில இருக்கு? வளருது. இன்னைக்கு சபைகள்ல ஏராளமான தேவ ஆவியானவருடைய நிரப்புதலை பார்க்குற ஒரு சைடு, இன்னொரு சைடு பொல்லாத ஆவி சாத்தானுடைய அந்த தந்திரங்களையும் நம்ம பார்க்குறோம். ஒன்று தீமத்தை 4:1 வாசிங்களேன். அதில் மிக தெளிவாக போட்டிருக்கு இந்த காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு. 1 தீமோத்தேயு 4:1 பாருங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களிலே மனச்சாட்சியின் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். விலகி போவார்கள். ஆகிலும் பிற்காலங்களில் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அன்போடு அப்போ பிற்காலங்கள் அப்படின்னு பவுல் சொல்றது எந்த காலம்னா இந்த காலம்தான். அப்போ பிற்காலங்களில் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, மனச்சாட்சியில் சூடுன்றுவாங்க. மனச்சாட்சியில் சூடுனா ஒரு பாவம் செய்கிறதுக்கு முந்தி நம்முடைய மனச்சாட்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஐயோ, பொய் சொன்னால் பாவம், திருடுனா பாவம், காமிச்சியோட பார்த்தா பாவம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு தடவை திருடியாச்சு அப்படின்னா மனசு படக் 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 படக்கணும். ரெண்டாவது தடவை திருடுனா படக் படக் படக்கிறேன். மூணாவது தடவை திருடுனா படக்கு படக்கு படக்குன்னு நினைக்கும். நாலாவது தடவை திருடுனா படக் படக் படக். அஞ்சாவது இடத்துனா அவ்வளோ. அதான் மனச்சாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால. சூடு ஒரு கையில் சூடு போட்டால் முதல்ல வலிக்கும். சூடுபட்ட இடத்துல திரும்ப 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 வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த இடம் மரமரத்து போயிடும், அதுக்கப்புறம் வலிக்கும். அதே மாதிரி தான் பாவம். மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழி போவார். இன்றைக்கி அநேக சபைகளில் இது இந்த மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த ஆவிகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிற எடுக்கிறக்காக தான் இந்த ஏஞ்சல் டிவியில் சாதைய தீர்க்கதரிசி சாதையா அவர்கள் நமக்கு இந்த ஒரு சான்ஸை கொடுத்து போதிக்க சொல்லியிருக்காங்க. கர்த்தர் அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம ஜனங்கள் மத்தியில் தேவ ஆவியானவர் வெளிப்படுத்திட்டு வர்றார். சாத்தானுடைய அந்த ஆழங்கள் அல்லது தந்திரங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்திட்டு வர்றார். சில நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய காரியங்களை தோலுரிச்சு காட்டும் போது தான் அவங்களுடைய மாஸ்க், அவருடைய முகத்திற என்ன செய்யும், கிழிக்கப்படும். அதே மாதிரி சாத்தானுடைய ஆழங்களை தோலுரிச்சு காட்டும் போது தான் அவனுடைய முகத்திற கிழிக்கப்படும், உண்மையான வேஷம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சபைகளில் பொல்லாத சத்ரு என்ன செய்யுது அப்படின்னா, ஒளியின் தூதனை போல வேஷம் போட்டு வருகிற ஆண்டவர் மாதிரியே இருக்கும். ஆனால் ஆண்டவர் இல்லை, அது சாத்தான். அதனால் அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம ஜனங்களுக்கு காட்ட முடியாதான் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இப்போ என்ன காரியம் நம்ம பார்த்துட்டு வரோம்? உபாகமம் 7:1 பார்க்கிறோம். அதை வாசிக்க கேட்போமா? நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும்
ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உனக்கு முன்பாக துரத்துகிறார். நீங்களும் நானும் இந்த ஆவிகளை துரத்த முடியாது. இயேசு என்கிற நாமம், இயேசுவின் இரத்தம், பரிசுத்த ஆவியானவர், இந்த தேவ வார்த்தை, இதை தான் என்ன செய்யும், இந்த பொல்லாத ஆவிகளை துரத்து. இந்த பொல்லாத ஆவிகளில் முதலாவது ஏத்தியர் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். ஏத்தியர் அப்படின்னா என்ன? பயம். இந்த பயத்தின் ஆவி, ஃபோபியாஸ், எப்படி எப்படிலாம் வருது, எப்படி எப்படிலாம் ஜனங்களை வஞ்சிக்குது. அதை நீங்கள் நல்லா உற்சாகமாக கேட்டு எனக்கு நிறைய மெயில் இன்னும் ஃபோன் கால்ஸ் மூலமாக இன்னொரு பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஏத்தியரை பற்றி, இந்த பயத்தின் ஆவியை பற்றி நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்குன்னு ஒரு சிலர் எங்களுக்கு அலைபேசி மூலமாக தொடர்பு பண்ணீங்க. உங்களை கத்தர் விடுவித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதிலேயே நம்ம நிற்க முடியாது. அடுத்த பொல்லாத ஆவி என்ன அப்படின்னா கிர்காசியர் அப்படிங்கிற குறித்து போட்டிருக்கு. ரெண்டாவது ஆவி என்ன ஆவி? கிர்காசியர். அந்த ஏழு பொல்லாத ஜனங்களை கத்தர் துரத்தினார். அதே மாதிரி ஏழு பொல்லாத ஆவிகளை கத்தர் துரத்துறார். இதில் ரெண்டாவது ஆவிக்கு பேர் என்ன? கிர்காசியர். கிர்காசியர் அப்படின்னா பின்மாற்றத்தின் ஆவி அப்படின்னு அர்த்தம். வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நாகம் மூணாம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கப்போம். முற்றுகைக்கு தண்ணீர் கொண்டு வை, உன் அரண்களை பலப்படுத்து, சேற்றிலே போய் களிமண்ணை மிதி, சூளையை எட்டிப்படுத்து. ரைட். இப்போ இதில் சேற்றிலே போய் களிமண்ணை மிதி அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இந்த கிர்காசியர் அப்படின்னா களிமண்ணில் வசிப்பவர்கள், சேற்றில் வசிப்பவர்கள் அப்படின்னா அதுக்கு வந்து விளக்கு உரையில் போட்டிருக்கு. அப்போ களிமண்ணை மிதி அல்லது சேற்றில் மிதி, களிமண்ணில் வாழு, சேற்றில் வாழு அப்படின்னா என்னென்னா, வேதம் அழகாக சொல்லுது, நாய் தான் கக்கினதை தென்னமாக போலவும் கழுவப்பட்ட பன்றி திரும்பவும் சேற்றில் புரளச் செல்லுவான் போலவும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆமென். இவங்க யார் அப்படின்னா, தேவனை அறிந்து தேவனை நேசித்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு திரும்பி பின்மாற்றமாக போனவங்களுக்கு பேர் தான் இந்த கழுவப்பட்ட பன்றி, கிர்காசியர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கிர்காசியர் அப்படின்னா பின்மாற்றத்தின் ஆவி அப்படின்னா, பின்மாற்றத்தின் ஆவி இன்றைக்கு சபைகளில் ஏராளமான சபைகளை அதை பட்சித்துக்கிட்டு இருக்கு. பின்மாற்றம் பட்சித்துக்கிட்டு நல்லா ஆண்டவருக்குள்ளே வர்றாங்க. ஆனால் வந்தவங்க கொஞ்ச நாளில் திரும்ப என்ன செய்கிறாங்க? மறுபடியும் பின்மாற்றமாக போயிடுறாங்க. ஆனால் அவங்க சபைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சபைக்கு ஒரு சும்மா ஒரு தொடர்ச்சியாக ஒரு சடங்காச்சாரமாக ஆதியிலே கொண்டிருந்த அண்ணா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இது எல்லா சபைகளையுமே இந்த ஆவி செயல்படுகிறது. இன்றைக்கி அநேகரை நம்ம ஆதாயப்படுத்தி அநேக ஜனங்கள் ஆண்டவர் முதல்ல வரும்பொழுது நல்லா வர்றாங்க. ஆண்டவர் மேலே ஒரு பாசத்தோட, ஒரு பக்தியோட, ஒரு ஏக்கத்தோட, ஒரு ஆசைகளோடு வர்றாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு நிறைவாக கிடைச்சாலும் ஒரு காலங்கள் வரும்பொழுது அப்படியே அவங்க நாளாக அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்க ஆரம்பித்து, அதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட பேசணுன்னா ஒரு காட்ஸ் ப்ரெசன்ஸே இருக்காது, ஒரு தேவ மகிமே இருக்காது. அது முன்னாடி அந்நிய பாஷையில் கூட பேசியிருப்பாங்க. இந்த பின்மாற்றத்தின் ஆவி சபைகளை நிறையா கலங்க பண்ணுதியா இந்த கடைசி நாட்களில். அதுவும் விசேஷமாக வந்து பல விதமான மாடனை காமிச்சு பரிசுத்தங்கிற ஒரு பக்தியை எடுத்துட்டு வாலிப பிள்ளைகள்லேருந்து அநேகரை இடர பண்ணுது. இதுக்கு காரணம் விசுவாசிகளா அல்ல போதகர்களா? விசுவாசிகளும் இதுக்கு காரணம், ஆனால் அதே சமயத்தில் போதகர்களும் இதுக்கு காரணம். என்ன வந்தாலும் நம்ம சபையில் போதகர்கள் உற்சாகமாக நின்று ஆவியில் நிரம்பி ஜனங்களுக்கு அடிக்கடி உபவாச ஜபம், பிரதிஷ்டை ஜபம், இப்படி பல ஜபங்களை ஏற்படுத்தி ஜனங்களை ஆவியில் நிரப்பி அபிஷேகத்தை குறித்து பேசி நல்லா நடத்தணும் அப்படின்னா ஜனங்களில் பெரும்பாலான பேர் தக்க வைக்கப்படுவாங்க. அதனால் போதகர்களும் இதுக்கு காரணமாக இருக்கிறதுனால, என் அன்பு போதகர்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற போதகர்களே, உங்களுடைய சபைகளில் பின்மாற்றம் ஆவி இருந்தால் பரவாயில்லை, ஆனால் இனி நீங்கள் உற்சாகப்படுங்க. நீங்கள் உற்சாகப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் சபை சபை நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும், அபிஷேகத்தில் நிரம்ப ஆரம்பிப்பார்கள். ஆகவே போதகர்களும் சரி விசுவாசிகளும் சரி, ரெண்டு பேரும் இதில் கலந்து ரெண்டு பேருமா சேர்ந்து
இந்த அபிஷேகத்தில் இந்த வளர்ச்சியில் முன்னேற்றம் ஆனால் தான் புதிய மனிதன் நமக்குள்ளே நல்லா வளர்றதுக்கு முடியும். ஏன் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் அந்த பின்மாற்றத்தில் போயிட்டு காரணம் என்ன? நீங்கள் சொல்லும்பொழுது தான் எனக்கு அந்த காரியம் உணர்த்தப்படுதுயா, அந்த ஒரு ஆவி செயல்படுகிறது அப்படிங்கிறோம். இப்போ நம்ம போய் நம்ம அவங்கள ஒரு அன்பு காமிச்சோ அல்லது அவங்களோட பாசம் தேவை தான், ஒரு பிலீவரை நம்ம வந்து கேர் எடுக்கிறது தேவை தான். ஆனால் நம்ம ஏதோ மாம்சத்தில் பேசுகிறதுனாலையோ, நம்மளுடைய ஞானத்தினாலேயோ அல்லது நம்மளுடைய உதவிகள்னாலேயோ, நம்மளுடைய வார்த்தைகள்னாலேயோ அவர்கள் ஆண்டவர்களை தக்க வச்சலாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த கிற்காசிய ஆவியை நம்ம துரத்துனா இந்த ஜனம் வந்து அந்த சேற்றிலிருந்து எடுக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்பொழுது இந்த இடத்துல எனக்கு உணர்த்த. நிச்சயமாக நம்ம அந்த ஆவியை துரத்துனா, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு இயேசு வந்தது ரெண்டு காரியத்துக்காக. ரெண்டு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்தவும், பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க வந்தார். இப்போ நம்ம செய்ய வேண்டியது அதுதான், சபைகளில் பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கணும். ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசின் ராஜ்யங்களாகிய குணாதிசயங்கள் இது அழிக்கப்படணும். ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். இது ரெண்டு இருந்தால் சபை நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை நோக்கி எடுத்துக்கொள்ளப்படும். மனவாட்டியை நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் வச்சுருக்கிறார். அப்போ இந்த கிற்காசியர் அப்படிங்கிற ஆவி பின்மாற்றத்தின் ஆவி அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பின்மாற்றத்தின் ஆவி அப்படிங்கிறத குறித்து பார்க்கும்போது, நம்ம ஒரு ஜெனரலான பொதுவான ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்கணும். பொதுவாக பொல்லாத சாத்தான் செயல்படுற விதம் மூணு விதம். ஒன்று மரணத்தின் ஆவி, ரெண்டாவது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, மூணாவது இயேசபேலின் ஆவி. அப்படி மூன்று விதமான தலைமைத்துவ ஆவிகள், மரணத்தின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, இயேசபேலின் ஆவி. அப்படி மூணு ஆவிகளாக சாத்தான் செயல்படுறான். இந்த மூன்று ஆவிகளுக்குள்ள தான் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், எஃபேசியர் ஆறில் சொல்லப்பட்ட இந்த நான்கு பெரிய டிபார்ட்மெண்ட்டும் செயல்படுது. இது எப்படி செயல்படுது? இந்த மூணு ஆவிகள், மரணத்தின் ஆவி, அந்தகிறிஸ்துவின் ஆவி, இயேசபேலின் ஆவி, இதெல்லாம் எப்படி செயல்படுதுன்னா, ஒவ்வொரு சாத்தானுக்கு பின்னாடியும் ஸ்பைடர் வெப் வச்சுருக்கு. ஸ்பைடர் வெப் அப்படின்னா சிலந்தி வலை அப்படின்னு அர்த்தம். இந்த சிலந்தி வலை அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பொல்லாத ஆவிகள் ஒவ்வொரு ரவுண்டாக கட்டுது. ஒவ்வொரு ரவுண்டிலையும் பலவிதமான ஆவிகள் இருக்குது. எப்படின்னா, ஒரு ஸ்பைடர் நெட், ஒரு சிலந்தி வலை இருக்குன்னு வச்சுருக்கலேன், அதில் 1000 குரூப் இருக்கும். ஒரு பொல்லாத சாத்தானுடைய இயேசபேலின் ஆவின்னு வச்சுக்கிறீங்களேன், இயேசபேலின் ஆவி தலையான ஆவி. அந்த ஆவிக்கு பின்னாடி அந்த ஆவியினுடைய சீசர்கள் 1000 குரூப். இதைத்தான் தேவன் வேதத்தில் சொன்னார், ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? 1000 பேர், 1000 குரூப். அப்போ 1000 குரூப்பும் இயேசபேலுக்கு துணை அணிக்குது. அப்போ அந்த 1000 குரூப்பும் சபையை தாக்க வரும். இதுக்கு தான் பவுல் அடிகளார் தேவாவியினால் நிரப்பப்பட்டு சொன்னார், சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னார். இந்த 1000 குரூப்பும் என்ன செய்யும்னா, அப்படியே இந்த வலை பின்னலாக, இந்த சிலந்தி வலை பின்னலாக எல்லாம் இருக்கும். இதில் ஒவ்வொரு குரூப்பாக நம்ம பார்த்தோம்னா நம்ம காலமே போயிடும். அதனால் ஒரு சில குரூப்பை மாத்திரம் நான் நம்ம மத்தியில், இந்த இயேசபேலுடைய குரூப்பில் ஒரு சில குரூப்பை மாத்திரம், ஒரு சில குழுவை மாத்திரம் நான் தோல் உரித்து காட்டுறேன். அது என்ன குழுன்னு சொல்கிறீ, குரூப்புன்னு சொல்கிறீ அப்படின்னா, பின்மாற்றத்தின் ஆவியில் குரூப் இருக்குது. இதைத்தான் மத்தைய 12 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னார், அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருகி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற பெரிய ஆபத்தை குறித்து ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல நமக்கு
எச்சரிப்பாக சொல்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து ஆவி வெளியே போயிடுச்சு. வெளியே போய் அவன் வந்து அவனுடைய இருதயம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு பாவங்கள்லாம் கழுவப்பட்டு சுத்தமாக இருக்கான். ஆனால் அவனுக்குள்ளே பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கு, உள்ளே ஒரு ஆள் இல்லை. இந்த இவனை விட்டு போன ஆவி என்ன செய்து இலைப்பாறுதல் கிடைக்காம வனாந்தரங்களில் அலைதான். இஸ்ரவேல் பக்கத்தில் பார்த்தா சிரியா எகிப்து இப்படிப்பட்ட அந்த இடங்கள்லாம் வனாந்தரங்கள் இருக்கும். அதனால் அதை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், வனாந்தரங்களில் போய் அதை அலைஞ்சு திரிச்சு இலைப்பாறுதல் காணலை. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே அதுக்கு என்ன உண்டு? இலைப்பாறுதல் உண்டு. ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டால் அவனுக்குள்ள ஆசைகள் இச்சைகள் அசுத்தங்கள் இதெல்லாம் கொடுத்து அதனுடைய ஆசையை அதை நிறைவேற்றிக்கிறது. நீங்கள் சிலர் பார்த்துருக்கீங்களா, சிலர் பண்ணுற பாவத்தை பார்த்து சந்தோஷப்படாமல் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்தது இல்லையா? இவன் பாவம் செய்ய மாட்டான், ஆனால் பாவம் செய்கிறவனை பார்த்து தூண்டி விட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துருக்கேன். இது ஒரு கேரக்டர், இது ஒரு விதமான ஆவி. அது மாதிரி இந்த ஆவி உள்ளே போய் உட்காந்து இவனை பாவம் செய்ய பண்ண வச்சு சந்தோஷப்பட்டு கடைசியில் எடுத்துகிட்டு போயிடும். இது வந்து பார்க்குது, அப்படியே அந்த சரீரம் நல்லா ஜோடிக்கப்பட்டு அந்த மனசு ஜோடிக்கப்பட்டு அந்த ஆவி ஜோடிக்கப்பட்டு நல்லா இருக்கு. உடனே உள்ளே போயிடல, இது போய் மேலே ஒரு குரூப்பை சேர்க்குது. எப்படி சேர்க்குது அப்படின்னா, தன்னிலும் பொல்லாத ஏழு பொல்லாத ஆவிகளை சேர்த்துக்கிறது. அப்போ ஏழு ஒன்றா எட்டு பேர், எட்டு பேர் அப்படியே வர்றாங்க. இதுதான் அந்த சிலந்தியினுடைய ஒரு அலை, ஒரு கோடு. இப்படி 1000 கோடு இருக்கும் எசபேலுக்கு. எசபேலின் ஆவியோ அந்திகிறிஸ்துவின் ஆவியோ மரணத்தின் ஆவியோ தனித்து செயல்படுறதில்லை. இவைகள் விழுந்து போன ஆவிகள் மண்டலம் மண்டலமாக கூட்டம் கூட்டமாக செயல்படுது. சபைகளுக்கு விரோதமாக இது செயல்படுது. இதனுடைய முக்கிய எதிரி யார் அப்படின்னா சபை தான். என் ஆண்டவர் எடுக்க வருவது எது அப்படின்னு, மனவாட்டி சபை. ஏன் மனவாட்டி சபை எடுக்க வர்றாரு? அவருடைய மனவாட்டி, அவருடைய மனவாட்டி. ஏன்னா மனிதனிலிருந்து விலா எலும்பை எடுத்து மனுஷியாய் சமைத்தார். அப்போ அந்த விலா எலும்பு யார் அப்படின்னா இயேசுவனுடைய சரீரம் தான். மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, மனிதன் ஆதாம் அப்படின்னா மேன். ரெட் கிளே, செம்மண் அல்லது மனிதன் அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு சொல்கிறாங்க. அப்போ அவனை எடுத்தார். அப்போ ஆண்டவர் இயேசு மனவாட்டியை தேடி வர்றார், மனவாட்டியை தேடி எடுக்க வர்றார். எடுக்க வரும்போது அந்த மனவாட்டியை கரப்படுத்திட்டா என்ன செய்ய மாட்டார்? மனவாட்டி கரப்பட்டு போயிட்டா அப்படின்னா எடுப்பாரா? இப்போ ஒரு கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணத்துக்கு முந்தைய மனவாளனும் மனவாட்டியும் பேசி கேசி முடிஞ்சு, கல்யாண நேரத்தில் அந்த மனவாட்டி இன்னொரு ஒன்றோடு பிரவேசித்தாளவ தவறானவ அப்படின்னு தெரிஞ்சா அந்த மனவாளன் என்ன செய்வார்? சரி சரி பரவாயில்ல வா வா அப்படின்னு ஏற்றுக்குருவாரா? ஏற்றுக்கிறவியாப்பா அப்படி? ஏன் ஏன்ப்பா ஏன் ஏற்றுக்கிற மாட்டிய? தப்பானவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் நம்மளையும் எல்லோரும் தப்பாக பார்ப்பாங்க, அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது. மற்றவங்க நம்மளை தப்பாக பார்ப்பாங்கங்கிறது ஒரு உண்மை தான், ஆனால் தேவனுக்கு முன்பதாக அது செம்மையாக இருக்காது. அதனால தான் ஆண்டவர் வந்து தன்னுடைய மனவாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காருன்னா, கரை திரை இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக தனக்கு முன்பதாய் எடுத்து கொள்ளும்படியை தன்னைத்தானே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கரை இருக்கக்கூடாது, திரை இருக்கக்கூடாது, பரிசுத்தம் இருக்கணும், பிழையற்றதாக இருக்கணும், மகிமையுள்ளதாக இருக்கணும். இதெல்லாம் உண்டாகும்படியாகத்தான் தேவன் என்ன செய்தார்? தன்னைத்தானே இயேசு அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ பின்மாற்றத்தின் ஆவி எப்படி செயல்படுது? 8 பொல்லாத ஆவிகளை சேர்த்துக்கிட்டு வந்து உள்ளே போகிறது. அப்போது ஒரு விசுவாசியினுடைய நிலைமை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்பா? ஆள் சோத்திரம் 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 வரலாம், ஆனால் இந்த பொல்லாத ஆவி வந்து பின்மாற்றத்தின் ஆவி, இந்த கிர்காசியரின் ஆவி
ஒரு ஸ்திரீக்குள்ள அளவு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு இவன் என்னவான் சபைக்கே எதிரியாக மாறிடுவான். சபையில் அவர் பேசுகிறது தப்பு, இவர் பேசுகிறது தப்பு, அது தப்பு இது தப்பு, இவர் நடந்து போகிறது தப்பு, இவர் உட்கார்ந்துருக்கிறது தப்பு, எந்திரிக்கிறது தப்பு, கண்ண மூடி இருக்கிறது தப்பு, ஜபிக்கிறது தப்பு, முழங்கால இருக்கிறது தப்பு. ஏன்னா இவனுக்குள்ள என்ன இருக்குது? பின்மாற்றத்தின் ஆவி, எட்டு விதமான ஆவிகள் இருக்குது. அது அப்போ எப்படி இருக்கும்? மிக பயங்கரமாக இருக்கும். இந்த ஏசபேலின் ஆவி பற்றி முதல்ல, ஏசபேல் அப்படின்னா அந்த பேருக்கு அர்த்தம் என்ன? ஏன்னா ஒரு மனுஷனுடைய பேருக்கு தக்கனதான் அவனுடைய காரியம் இருக்கும். ஆபிராம் அப்படிங்கிற பேரை ஆபிரஹாம் அப்படின்னு மாற்றினார். ஏன் ஆபிரஹாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு அர்த்தம். மலடனா இருந்த நீ, ஆனா கர்த்தர் ஒன்று சொல்றாரு, நீ ஜாதிகளுக்கு தகப்பன். ஆமென், அல்லேலூயா. இதுதான் இடங்களுக்கு குறித்த அபிஷேகம்னு அர்த்தம், டெரிட்டோரியல் அனாயிட்டிங். ஜாதிகளுக்கு தகப்பன் ஆபிரஹாமே, உனக்கு கானான் தேசத்தை தருவேன் அப்படின்னா கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறாரு? ஒரு இடத்த கொடுக்குறார். ஆமென். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கறது மனுஷன் இல்லை, கர்த்தர். அழகாக நீங்கள் பாருங்கள், தேவனுடைய செயல்களை கவனித்துப்பார். இந்த 12 கோத்திரங்களுக்கும் கானான் தேசத்தில் ரூபனுக்கு, சிமியோனுக்கு, லேவிக்கு, யூதாவுக்கு, சக்காருக்கு, காத்துக்கு, யோசேப்புக்கு, இப்படி வரிசையாக தனி 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 தனியாக இடங்களை ஒதுக்கி, அந்த தேசங்களை ஒதுக்கி அழகாக யோசுவாவை வைத்து பங்கெடுத்து சொன்னார். இதுதான் டெரிட்டோரியல் அனாயிட்டிங். அதே போல் சீமோன் அப்படிங்கிற பேரை, சீமோன் அப்படின்னா நானல், நான் அசையக்கூடியவன் அப்படின்னு, அந்த பேரை தேவன் நினைச்சார். பேதுரு, பேதுரு அப்படின்னா பாறை, அசைக்க முடியாது ஒன்று அசைக்க எவனாலும் முடியாது அப்படின்னு பேதுரு அப்படின்னு பேர் வைக்கிறார். அதே போல் ஏசபேல் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பேருக்கு 4 விதமான அர்த்தம் இருக்குது. இந்த 4 பார்த்துட்டு அடுத்து ஏசபேலுடைய ஆழங்கள் என்ன அப்படிங்கிற குறித்தும் பார்க்க போகிறோம். ஆமென். சந்தோஷம் தானே? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏசபேல் அப்படின்னா முதலாவது கருணை கலந்த அன்பு அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ரெண்டாவது கணவன் அற்றவள் அப்படின்னு அர்த்தம். மூணாவது இளவரசன் எங்கே. நாலாவது உயர்த்தப்படாதவள், நாட் எக்ஸால்டட், நாட் எக்ஸால்டட் அப்படின்ட்டு நீங்கள் ஹீப்ரூ கிரீக் வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 4 அர்த்தங்களும் ஏசபேலுக்கு இருக்கும். என் அன்பு போதகர்களே, என் அன்பு விசுவாசிகளே, இப்பொழுது உற்சாகமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இந்த ஏசபேல் பின்மாற்றத்தின் ஆவி எப்படி சபைக்குள் அல்லது வீடுகளுக்குள் செயல்படுகிறது என்பதை குறித்து மிக ஆழமாய் போய் கொண்டிருக்கும்போது திடீர்னு பசி வந்துடுச்சு. வேறு வழி இல்லை, போய் சாப்பிட்டுட்டு வந்து உணவருந்து விட்டு வந்து நாங்கள் உங்கள் மத்தியில் இருந்து மறுபடியுமாக பேசுகிறோம். என்ன பாஸ்டர்? சரிதானா? சரி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நம்முடைய விசுவாசிகள் கேள்வி கேட்கும்படி தயாராக இருக்கிறார்கள், அதை குறித்து இனிமே பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பாதுகாப்புக்காக ஜெபிக்கணுமா? உங்களுக்காக விசு பையன் ஜெபிக்க ஐட்டமா இருக்காங்க. சிறுவர் சிறுமிகளுக்கான ஒரு ஜெப திட்டம். உங்கள் வயது 1-12 வரை இருக்க வேண்டும். எங்க போன் நம்பர்? 9994797218 and 8760568546. மறக்காம கால் பண்ணுங்க.
அன்பு சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாய் நாம் தேவனுடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய அன்பு பிள்ளைகள் கேள்விகள் கேட்கும்படி ஆயத்தமாக இருக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய கேள்விகளை ஆயத்தமாக வச்சுருக்கீங்களா? நீங்கள் உங்களுடைய கேள்விகளை அலைபேசி மூலமாக அல்லது இமெயில் மூலமாக எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்பினீர்களே, ஆனால் அதற்குண்டான பதில்களை நாங்கள் கொடுக்க ஆவலாக இருக்கிறோம். இதை குறித்ததான புத்தகம் ஒன்று வெளியிடும்படியாக, சாத்தான் நாளங்கள் என்ற புத்தகம் வெளியிடும்படியாக நாங்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேள்விகளை கேட்கட்டுமா? இப்போ நம்ம ஏழு ஆவிகளை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இரண்டாவது ஆவி கிர்காசியர், பின்மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கிர்காசியர் என்றால் பின்மாற்றத்தின் ஆவி அப்படின்னு அர்த்தம். அந்த பின்மாற்றத்தின் ஆவியை நம்ம சக நண்பர்கள்ட்ட சபையில் இருந்து பின்மாற்றம் அடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி இனம் கண்டுபிடிச்சிக்கிறது? நல்லா தேவனுக்குள்ள வல்லமையாக வந்திருப்பாங்க. வேதத்தை நம்ம பார்க்கும்போது ஆதியில் கொண்டிருந்த அன்பு, அந்த அன்புல தொடர்ந்து இருந்தால் தேவனோடு இருக்காங்க. அந்த அன்பு குறையும் முதல்ல. ரெண்டாவது அவங்களுக்குள்ள உண்டான ஜபம் குறையும். உலக நாட்டம் அதிகரிக்கும். சபைக்கு வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அல்லது அவங்க பேசும்போது என்ன சபை, எல்லாம் இப்படி தான் இருக்குது, இதுக்கு அது இது அதுக்கு இது, இப்படி சபைகளை குறித்து குறை சொல்வாங்க. இந்த குறை சொல்கிற அந்த ஸ்பிரிட் வந்து அவங்களுக்குள்ள தானாக வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தேவனை விட்டு விலகிறதுனால திருப்தியற்ற ஒரு நிலை அவங்களுக்குள்ளே ஏற்படும். எதை எடுத்தாலும் ஒரு மர்மரி, முறுமுறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக போய் பின்மாற்றத்தின் ஆவிக்கு வைக்கிறோம். இதுதான் பின்மாற்றத்தின் ஆவிக்கு உண்டான அடையாளங்கள். ஐயா, இப்போ விசுவாசிங்க வந்து சபைக்கு வராங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனால் ஞானஸ்நானம்னு ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் தேவன் வந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்திக்கிட்டே போகிறாங்க ஐயா. அதனால் சில பேர் ஞானஸ்நானம் எடுக்காமல் பாவம் இப்போ பண்ணிக்கலாம், நான் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. அது வந்து பின்மாற்றத்துக்கு வழியோ? நிச்சயமாக நூற்றுக்கு நூறு இது பின்மாற்றத்தின் ஆவி தான். ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிறது வேத சட்டம். உபதேசங்களில் முதலாவது மனம் திரும்புதல். ஒரு சரியான ஒரு விசுவாசி அப்படின்னா முதல்ல மனம் திரும்புதல் இருக்கும். நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்ட்டு மனம் திரும்புதலில் ரெண்டு இருக்குது. ஒன்று சரியான மனம் திரும்புதல், இன்னொன்று கள்ளத்தனமான மனம் திரும்புதல். கள்ளத்தனமாக சில மனம் திரும்பின மாதிரி சபைக்கு வருவாங்க, அவங்கெல்லாம் தேவராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க. சரியான மனம் திரும்புதல், உண்மையாக தன் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் மனம் திரும்பணும். ரெண்டாவது மனம் திரும்பினவங்க என்ன செய்யணும்னா தேவ சபைக்கு வரும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அப்போஸ்தலர் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஆமாம், அப்போ மனம் திரும்புகிறவங்க சபைக்கு வர்றாங்க. சபைக்கு வந்த பின்னாடி சபையின் சத்தியத்தை கேட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவினால முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுதான் வேத சத்தியம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும், அதுதான் வேதத்தில் ஞான ஸ்நானம்னா என்ன? மூழ்கி குளித்தல், மூழ்கி குளித்தல், ஞான ஸ்நானம், மூழ்குதல், டிப் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஆக சத்தியம் எது அப்படின்னா மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிறது தான் சத்தியம். அப்படி இப்போ அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், எவர் சொன்னாலும் வேதம் என்ன சொல்லுது? ஞான ஸ்நானம். மூன்றாவது, ஒரு மனுஷன் தேவனுக்குள்ளே இருக்குன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும். சில பரிசுத்தாவியெல்லாம் இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் இல்லை, வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போஸ்தலர் 2:1 மிக தெளிவாக சொல்லுது. எல்லோரும் ஓரமானப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்த பொழுது பலத்த காற்று நெருப்பை போலவும் அக்கினிமயமான நாவுகள் போலவும் தேவ பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். இறங்கினதுனால வேறு பாஷைகள் கிடைக்கலாம், இல்லை அந்நிய பாஷை கிடைக்கலாம். 9 வரங்களில் எந்த வரங்களாவது கிடைக்கலாம். பரிசுத்தாவியானவர் வரும்போது சும்மா வரமாட்டார், அவர் கிஃப்டோடு தான் வருவார். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி போவீங்க? கிஃப்டோடு தான். என்ன கிஃப்டோட போவீங்க? பிறந்தநாள்னா பிறந்தநாள் தகுந்த மாதிரி. நேற்று நைட்டு என்னுடைய மகள் வெளியூர்லேருந்து வந்தாங்க, மகள் மருமகன்லாம் வந்தாங்க. வரும்போது பார்த்தா அல்வாவும் சோன் பப்படியும் வாங்கிட்டு வந்து, அப்பா இது சாப்பிடுங்கப்பா, சோன் பப்படி சாப்பிடுங்க, அல்வா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் உட்காந்து
எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா அப்படிங்கிற விவாத மேடைக்கு நான் வரல. இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த அது காரணம் என்ன, அன்பை காட்டுறதுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது கொடைகளோடு வருவார். வேதம் அழகாக சொல்லுது, மீன் கேட்டால் பாம்பை கொடுக்குற தகப்பனுண்டா, அப்பம் கேட்டால் கல்லை கொடுக்குற தகப்பனுண்டா, முட்டை கேட்டால் தேளை கொடுக்குற தகப்பனுண்டோ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நீங்கள் கேட்பதற்கு அதிகமாக உங்களுக்கு அருளி செய்ய மாட்டாரா? ஒரு முறை ஒரு ஊழியத்துக்காக நான் சாத்திரசன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு, அங்கே ஒரு ஃபாதர் பெர்க்மன்ஸ் அப்படிங்கிறவர் அங்கே ஊழியம் செய்துட்ருந்தார். அப்போ அவர் அங்கே நான் ஊழியத்துக்காக போயிருந்தேன். போயிருந்தப்போ அங்கே நன்ஸு சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு சிஸ்டர் ரெண்டு நல்ல டின் ஃபிஷ் இதெல்லாம் கொடுத்து என்னை கொடுத்து, எப்போ கொண்டு போய் உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பா அப்படின்னு கொடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறி வந்தேன் அங்கேருந்து. சரி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது ஐ சோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்குது எனக்கு, பொல்லாதவனாகிய நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல கொடைகளை ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் நீ கேட்பதற்கு அதிகமாக அருளி செய்ய மாட்டேன். பல வருஷம் ஆனாலும் இன்னும் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா தேவன் பேசின வார்த்தை அல்லவா? அதனால் அப்போ தான் நினச்சேன், நான் யார், பொல்லாதவன். எப்படி தானே சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் நம்மளை குறித்து நல்லாவா போட்டிருக்கு? இதை கேட்குறவங்களையும் தான் சேர்த்து சொல்கிறேன். இன்னும் இவர் தான் பொல்லாதவர் போல அப்படின்னு நினச்சிடாதீங்க. வேதம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவாகிய நான் கேட்பதற்கு அதிகமாக அருளி செய்ய மாட்டேன். அப்போ கேட்பதற்கு அதிகமாக பரிசு தாவியான ஒரு கிஃப்ட்ஸோடு வருவார். ஒரு கிஃப்ட்டை ரெண்டு கிஃப்ட் அல்ல, 9 வரங்களையும் அள்ளி கொடுப்பார். ஆமென். இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கிறணும். அடுத்து சபை கூடி வருதில் என்ன செய்யக்கூடாது, விடாமல் திருவிருந்தில் கலந்துக்கணும், கர்த்தருடைய பந்தியில் கலந்துக்கணும். இன்றைக்கி கர்த்தருடைய பந்தி அநேகருக்கு அலட்சியமாக இருக்குது. சபை குடிவருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டு விடாதுருங்கள்ட்டு எபிரேயர்கள் நிறுவனம் ஆக்கியோன்னு சொல்கிறார். அது மாதிரி என்ன செய்யணும், சபை குடிவருதலை விடக்கூடாது, திருவிருந்து எடுக்கணும். அடுத்த திருவிருந்து எடுக்கிறதோட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், சபை விசுவாசிகளோட நல்ல ஐக்கியம் இருக்கணும். ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் முகம் சுழிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. அப்புறம் அவருடைய வருகையை குறித்து நாம் அறிஞ்சிருக்கணும். இதுதான் உபதேசம், அவருடைய ரகசிய வருகை, இரண்டாம் வருகை, இவைகளை குறித்தெல்லாம். அது அடுத்து 1000 வருட அரசாட்சி, இவைகளை குறித்தெல்லாம் சபையில் நல்லா கற்பித்து கொடுப்பாங்க. சபையில் போய் இந்த ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது பின்மாற்றம் ஒருபோதும் வராது, ஞானஸ்தானம் நிச்சயம் எடுக்கும். சபைக்கு வராங்க, வேதத்தை வாசிக்க நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட மனுஷத்துலேருந்து அந்த பொல்லாத ஆவி, கிருக்காசிரன்னு பின்மாற்றத்தின் ஆவி உள்ள வர முடியுமா? வர முடியுமே. அது கொஞ்சம் இடம் கொடுத்தா நிச்சயமாக இந்த பொல்லாத ஆவி உள்ளே வந்துடும். பேதுரு பாருங்க, பேதுரு நல்ல ஆண்டவரோடு இருந்த ஒரு மனுஷன். அவருக்குள்ள ஒரு சின்ன காரியம் இருந்தது, என்னென்னா பெருமை இருந்தது. அதனால் என்னாச்சு, கடைசியில் ஆண்டவர் இயேசுவை அந்த இடத்து வழியாக உள்ளே வந்துருச்சு. இயேசுபெலின் ஆவி அந்த இடத்து வழியாக உள்ளே வந்து அவரை என்ன செஞ்சு மறுதளிக்க வச்சிருச்சு. அதனால் ஒரு சின்ன இடம் கிடைச்சாலும் போதும், உள்ளே வந்துடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்க. பின்மாற்றத்தின் ஆவினா என்ன? பின்மாற்றத்தின் ஆவி அப்படின்னா என்ன, விழுகை அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. அது வந்து விழுந்து போகிறது, விழுந்து போகிறதுனா பாவத்திலேயே கிடந்து பாவத்திலேயே விழுந்து போகிறது ஒன்று. ரெண்டாவது, பாவத்தில் விழுந்து போனவங்கள வேதம் சொல்வது தேவன் தம்முடைய கைகளினால் தாங்குகிறார், விழுந்தவர்களை தன் கைகளினால் தாங்குகிறார். இது ஒரு பாயிண்ட்டு, இதுக்கு பேர் விழுகை.
விழுந்தாலும் கிருபை போகாது, ஆண்டவர் கொடுத்த கிருபை போகாது. கொஞ்ச காலம் பார்ப்பார், அதுதான் வேதம் சொல்கிறார், மனம் திரும்பும்படி நான் அவளுக்கு தவணை கொடுத்தேன். அப்போ தவணையின் காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, தவணையின் காலத்துக்கு பின்னாடி கிருபையை எடுத்துடுவார். கிருபை எடுத்துட்டா தான் அந்த பொல்லாத ஆவிகள் உள்ளே வந்து என்ன செய்யும், நுழைய ஆரம்பிக்கும். இதைத்தான் சவுல் தாவீதை இவங்க வாழ்க்கையில் பார்க்கும். தாவீது விழுந்தார், ஆனால் அவரோட கிருபை இருந்துச்சு. சவுல் விழுந்தார், ஆனால் தொடர்ந்து பாவத்தை இருந்ததுனால கிருபை போயிடுச்சு. இது ஒன்று. அடுத்து பின்மாற்றம், மூணாவது காரியம் பின்மாற்றம், பின் திரும்பி பார்க்குறது, பின்னால் திரும்பி பார்க்குறது, இது ஒன்று. அடுத்து இடரல் அப்படின்னு ஒன்று இருக்குது. போயிட்டுருக்கும் போதே இடறிடுவாங்க, இடர்னாலும் கீழே விழமாட்டாங்க. என் அடி சறுக்குங்கிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்குகிறது. இப்படி பல காரியங்கள் இருக்கு. பின்மாற்றம் அப்படின்னா தேவ ஆவியானவர் உடனே போயிட மாட்டார், இருப்பார். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, ஜபத்தில் வேத வாசிப்பில் தேவ சபைக்கு வர்றதில் நல்ல வார்த்தைகள் பேசுறதில் இதில் எல்லாம் பின்மாற்றம் போயிடுவாங்க. குறை சொல்கிறது எப்படி இருப்பாங்க. இந்த பின்மாற்றத்துக்கு அடுத்து விழுக தான் வரும். அதனால் பின்மாற்றம் வரும் பொழுதே என்ன செய்யணும், நம்ம ஜாக்கிரதையாக இருந்து திரும்பியாரு. ஐயா, இப்போ வந்து சில பேர் வந்து வேற விக்கிரகங்களை கும்பிட்டுட்டு இப்போ ஆண்டவர்களை வந்துட்டாங்க, வந்துட்டு ரசிக்கப்பட்டு ஆண்டவரோட அன்பு நல்லா தெரிஞ்சுருக்காங்க, தெரிஞ்சுட்டு அதிலே வளர்ந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சோதனை வரும்போது அவங்க வந்து எனக்கு இப்போ ஆண்டவர் கடவுளும் வேணாம், தேவனும் வேணாம், எந்த ஒரு தேவனுமே எனக்கு வேணாம், ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் வாட்டுக்கு சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம என்னையா சொல்கிறது, நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிறத விட அவங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷர் முன்பதாக என்னை அறிக்கையிடுகிறவன் எவனோ அவனை என் பிதாவின் முன்பதாக அறிக்கையிடுவேன், மனுஷர் முன்பதாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை என் பிதாவின் முன்பதாக நான் மறுதளிப்பேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தம்பி சோதனை வரும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தேவன் வந்து சோதனை வச்சிருப்பார். ஆபிரகாமை தேவன் சோதித்தார், தன் ஏககுமாரனை கொண்டு போய் பலி செலுத்து அப்படின்னு சோதித்தார். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன வரும், யோபுவுக்கு சோதனை வந்தது, சோதிக்கப்பட்ட பின்பதாய் நான் பொன்னாய் விளங்குவேன். அப்போ நீ அதுக்கு முந்தி சரியான பொண்ணு இல்லை, உன்னை பொண்ணு ஆக்குறதுக்காக தீயில வச்சு என்ன செய்கிறாரு, அவர் புடமிட்டு பசும் பொண்ணாக மாத்துறார். அப்போ தேவனுக்கு முன்பதான் இப்படிப்பட்ட சோதனை வரும்போது தேவனை அறிக்கையிடும், நான் தேவனை தான் ஆராதிப்பேன், தேவனை தான் கும்பிடுவேன். இது வந்து பின்மாற்றத்தின் ஆவி மாத்திரம், விழுகையின் ஆவி. எனக்கு தேவனை வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு போகிறது வந்து மற்றது வேணான்னு சொல்கிறத குறித்து நான் பேச வரல, ஆனால் தேவன் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது மறுதளித்து போகிறது. மறுதளித்து போகிறவங்க திருப்பி வர்றது கூடாத காரியமாக இருக்குது, மறுதளிக்கக்கூடாது, அது தவறு, அது பாவம், பாவத்தில் கொடிய பாவம். பின்மாற்றத்துக்கு போகாமல் அப்படியே கிர்க்க என்ன செய்யணும், பின்மாற்றத்துக்கு போகாமல் அப்படியே இருக்க என்ன செய்யணும், நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. பின்மாற்றத்துக்கு போகாமல் இருக்கணும்னா நம்ம செய்கிற ஆதியில் செய்த கிரியைகளை எதையும் இடையில விட்டுறக்கூடாது, ஆவியில் வளர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அடுத்து நமக்கு மேலே நல்ல வளர்ந்த ஊழியர்களை நம்ம ஆலோசனைக்காக வச்சுக்கணும், நான் தான் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. விசுவாசிகள் வந்து நமக்கு மேலே ஒரு நல்ல தன்னுடைய சபை ஊழியக்காரர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கணும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, சபை ஊழியக்காரனும் நீங்களும் அடிக்கடி பேசணும், ஐக்கியமாக இருந்தால் தான் உங்களுக்குள்ள அந்த அன்பு வளரும், ஆவியில் நீங்கள் வளர முடியும். பின்மாற்றத்தின் ஆவி முதல்ல செயல்படுறது தேவ ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் இடையில் ஒரு பெரிய தடையை உண்டு பண்ணுறது. உண்டு பண்ணிவிட்டு என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக பிரிச்சிடலாம். தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு பிரிவினை உண்டு பண்ணுற மாதிரி ஆவிக்குரிய தகப்பனுக்கும் ஆவிக்குரிய பிள்ளைக்கும் இடையில் ஒரு பெரிய பிரிவினை. இது சாத்தானுடைய தந்திரம். அந்த தந்திரத்தில் அவன் என்ன செய்கிறான், இப்படி வளர்த்தாட்டிடுறான். இதுதான் அடையாளம். இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், பின்மாற்றத்துக்கு போகாதபடி தன்னை காத்துக்கிறதுக்கு ஜபத்தில் இன்னும் தேவ ஊழியக்காரருடைய ஆலோசனைகள் இதில் வளர்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன அருமையான சகோதர சகோதரிகளே,
தேவனாகிய கர்த்தர் நம்மை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த சாத்தானின் ஆழங்கள் என்ற தொடரில் கிர்காசியரின் ஆவி, அதாவது பின்மாற்றத்தில், இந்த நாட்களில் அநேக சபைகள் பின்மாற்றமாய் போய்விட்டது, போதகர்கள் பின்மாற்றமாய் போய்விட்டார்கள், இன்னும் விசுவாசிகள் பின்மாற்றமாய் போய்விட்டார்கள். ஒரு அபாய கட்டமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த அருமையான தேவ செய்தி உங்கள் மத்தியில் கடந்து வருகிறது. இதை கேட்டு நீங்கள் ஜாக்கிரையடைந்து சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொண்டு அவைகளுக்கு விலகி கர்த்தரோடு கூட நீங்கள் நின்றால் நிச்சயமாய் உங்களுக்கு எனக்கும் தேவராஜ்யம் உண்டாகும். இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கணுமா? உங்களுக்காக விசப்பையன் ஜெபிக்க ஐட்டமா இருக்காங்க. சிறுவர் சிறுமிகளுக்கான ஒரு ஜெபத்திட்டம். உங்கள் வயது 1-12 வரை இருக்க வேண்டும். எங்க போன் நம்பர்? 9994797218 and 8760568546. மறக்காம கால் பண்ணுங்க. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிஷப் ஜான் எஃப் அருள்தாஸ் அவருடைய புதிய பாடல் செய்தி ராஜாதி ராஜா வெளிவந்து விட்டது. மறைவிடம் எனக்கு புகலிடம், சர்வ வல்லவர் நீங்கள் தானே, நான் என்றும் தங்கும் இடம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பிரியமே, என் ராஜாவே, என் நேசரே, என் இயேசுவே. செல்ல மகனே, என் அன்பு பெரிய செல்ல மகளே, கல்வாரி காட்சியை பா, கதறிடும் இயேசுவை பா, கை கால்களாணிகளா கட்டுண்டார் உனக்காக. கதறிடும் இயேசுவை பா. எல்லா கிறிஸ்தவ புத்தக நிலையங்களிலும் கிடைக்கும்.
இந்த பாடல் சிடியை நீங்கள் எங்கள் மூலமாய் பெற விரும்பினால் திரையில் காணும் இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 8760568546. பெங்களூர் பட்டணத்தில் வசிக்கும் நேயர்கள், நீங்கள் எங்களுடைய இந்த பாடல் சீடியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0953575789. கேளுங்கள், கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.